வாழ்க தமிழ் வளர்க இந்தி. அன்பானவர்களே, இந்த வகுப்பிற்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வகுப்பில் நாம் என்ன படித்தோம் என்றால், வினாற்றுக்கள், இந்தி மொழியில் வினாற்றுக்கள் என்ன என்ன என்பதை படித்தோம். அவற்றை பயன்படுத்தி இந்தியில் எப்படி நம்ம வாக்கியத்தை அமைக்க இருக்கிறோம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். உதாரணமாக சில ஒன்று மூணு வினாட்களை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கரும்பலகை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வினாச்சொற்களம் வாக்கிய அமைப்பம் பாடம் 8 2 பகுதி. இப்பொழுது இந்த பாடத்தில் கியா கியா என்றால் என்ன, வாட் என்ற பொருள் உங்களுக்கு தெரியும். இதை பயன்படுத்தி வாக்கியம் அமைத்திருக்கிறோம் பாருங்கள். முதல் வாக்கியம் கியா மேஸ்வர் கலமே. கியா மேஸ்வர் கலமே என்றால் மேகின் மீது பேனா இருக்கிறதா என்ற அர்த்தம். இந்த இடத்துல கியா முன்னாடி போட்டால் என்ன என்ற அர்த்தத்தை தராது, மேகின் மீது பேனா இருக்கிறதா என்ற பொருளை தருகிறது. இதுக்கு பதிலை பாருங்கள், நகி மேஸ்வர் கல நகிகே. நகி மேஸ்வர் கல நகிகே, இல்லை மேகின் மீது பேனா இல்லை என்று அதுக்கு பதில் அமையும். ரெண்டாவது வார்த்தை பாத், ஆத்மேக்காக ஆத்மேக்காக. காத் என்றால் கை என்பது உங்களுக்கு தெரியும், கையில் என்ன இருக்கிறது என்ற பொழை தருகிறது. அதுக்கு என்ன பதில், காத்மே கலகை, காத்மே கலகை, கையில் பேனா இருக்கிறது. காத்மே கிதாபை, கையில் புஸ்தகம் இருக்கிறது. இப்படி எது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் பயன்படுத்தி. ரெண்டு இணைக்கும்போது மே இந்த வேட்டியுடன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது மூணாவது, துமாரணாம் கே, துமாரணாம் கே, உடைய பெயர் என்ன, மேரானாம் கண்ணன்கை, மேரானாம் கண்ணன்கை, என்னுடைய பெயர் கண்ணன் என்ற பொருளை தருகிறது. உங்களுக்கு உதாரணத்திற்கு கியாவுக்கே ஒரு மூன்று வாக்கியங்கள் மட்டும் பார்த்தோம். அடுத்த வினாக்கள் ககாம், ககாம் என்றால் எங்கே, வேர் என்றதை தருகிறது. முதல் உதாரணத்தை பாருங்கள், கலம் ககை, கலம் ககாகை, பேனா எங்கே இருக்கிறது, கலம் ஆத்மேகை, பேனா கையில் இருக்கிறது, கலம் ஆத்மேகை, பேனா கையில் இருக்கிறது என்ற பொருளை தருகிறது. ரெண்டாவது வாக்கியம் மந்திர் ககாகை, மந்திர் என்றால் கோவில் டெம்பிள் என்ற அர்த்தத்தை நாம் பார்த்தோம். மந்திர் ககாகை என்றால் கோவில் எங்கே இருக்கிறது என்று அர்த்தம். இதற்கு பதிலாக மந்திர் வாகை, மந்திர் அங்கே இருக்கிறது, மந்திர் வாகை, கோவில் அங்கே இருக்கிறது. பாருங்கள், அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தை சொல்லலாம், பஹு பாஸ்கிஹை, பஹு பாஸ்கிஹை, பாஸ் என்றால் பக்கம் என்று அர்த்தம். பஹு பாஸ்கிஹை என்றால் மிகவும் பக்கத்தில் தான் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஹி வந்து அந்த அர்த்தத்தை தரும், பஹு பாஸ்கிஹை. மூணாவது வாக்கியம் டாக்கர் காகை, அஞ்சல் அலுவலகம் எங்கே இருக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது. டாக்டர் மந்திர்கே சாம்னேகை, கே சாம்னே என்றால் இன்ஃப்ரண்ட் ஆஃப், எதிரில் என்ற பொருளை இந்த கே சாம்னே தரும். டாக்டர் மந்திர்கே சாம்னேகை என்றால் தபால் அலுவலகம் கோவிலுக்கு எதிரில் இருக்கிறது என்ற பொருளை இது தருகிறது. மூணாவது வினாச்சொலை கவனிங்கள், கோன், கோன் என்றால் யார், ஹூ என்ற அர்த்தத்தை கோன் தருகிறது. தும் கோன் போ, நன்றாக கவனிங்க நண்பர்களே, தும் பயன்படுத்தினால் கடைசி வார்த்தை ஹோ என்று நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம். தும் கோன் ஹோ என்றால் ஹூ ஆர் யூ, நீ யார் என்ற அர்த்தத்தை தருகிறது. இதுக்கு பதில் என்ன, மை முருகன் ஹோ, நான் முருகன், மை முருகன் ஹோ, மை வந்தால் கடைசி வார்த்தை ஹோம் தான் யூஸ் பண்ண வேண்டும். ரெண்டாவது வார்த்தை மரியாதை, ஆ கோனே, தாங்கள் யார், நீங்கள் யார். அப்பொழுது இந்த வெர்பு வந்து ஹை போட்டு மேலே குளிச்சிடணும், உச்சரிப்பில் வித்தியாசம் வராது, ஆ கோனே அப்படிதான் வரும். நீங்கள் யார், மை அத்யாபக் ஹோம், அத்யாபக் என்றால் ஆசிரியர், நான் ஆசிரியராக இருக்கிறேன், இல்லை என்றால் நான் ஆசிரியர் என்ற பொருளை தருகிறது. மூணாவது ஓ கோன்ஹை, ஓ கோன்ஹை, ஓ வந்து வாக்கு என்று சொல்லக்கூடாது, இந்தியில் ஓ என்று தான் சொல்வார்கள். இப்பொழுது நீங்கள் வாக்கு என்று இப்பொழுது பழிக்கொண்டால் பின்னால் ஓ என்று மாற்றிக்கொள்ளலாம். வகுக்கு அவன் அவன் என்ற அர்த்தத்தை தரும், பதில் வந்து பின்னால் இருந்தால் இது அவள் என்று மாறிவிடும், ஆனால் என்றால் இது அவன் என்று மாறிவிடும். ஓ கோன்ஹை, ஹூ இஸ் ஹீ, அது ஹூ இஸ் ஹீ, இதுக்கு என்ன பதில்,
வ வள்ளி ஹை, ஷீ இஸ் வள்ளி, அவள் வள்ளி. வக் முருகன் ஹை, அப்போ அந்த வக் அவன் என்று மாறிடும், அவன் முருகன் என்ற பொருளை இத்தருகிறது. ஆகவே அன்பார்களே, வினாட்டுக்களை பயன்படுத்தி நீங்கள் வாக்கியத்தை இப்படி அமைப்பது இந்தி மொழியில் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இதன் பயன்படுத்தி நீங்கள் என்ன யாரிடம் என்ன கேள்வி என்றாலும் கேட்கலாம். இத்துடன் இந்த பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இத்துடன் நீங்கள் பொறுமையாக கற்று வருவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க தமிழ், வளர்கின்றேன்.